வணக்கம் நண்பர்களே, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் தீர்வு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களை எப்படி பயிற்சிகள் மூலமா ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கான பயிற்சி வகுப்பை வருகின்ற மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் டாக்டர் கோமதி அவர்கள் காலையில 5 to 6 வரைக்கும் ஆன்லைன்ல நடத்துறாங்க. இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த கீழே இருக்கிற நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆன்மா ஆனந்தம். இருக்கிறதுலே பெரிய சிக்கல் எதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கிறதுலையே எனக்கு பெரிய சிக்கலாக இருக்கிறது எது தெரியுமா? இந்த உறவுகளோட உறவாடுவது தான். குழந்தைங்களை வளர்த்துறது, கணவனோடு உறவாடுவது, அவங்களுக்கு இவங்களை புரிஞ்சுக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப சிக்கலாக இருக்குன்றாங்க. உறவுகளின் மேம்பாடு அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சிங்க. இப்போ எப்படி நம்ம புல்லாகி பூடாகின்னு வந்தோமோ அந்த மாதிரி இந்த ஒரு உடம்பில் உங்களை ஒரு 100 பேர் செதுக்குறாங்க. எல்லா உறவுகளுமே உங்களை அடுத்தடுத்த நிலைக்கு செதுக்கிட்டுருக்காங்க. இப்போ புல்லிலிருந்து அடுத்து ஒரு உயிர் தாவரம்தான், தாவரத்துக்கு ஒரு உயிர், நீர்நிலைகளில் வாழ்கிறவங்களுக்கு 2 உயிர், பூச்சி பறவைகளுக்கு 3 உயிர், விலங்குகளுக்கு 4 உயிர், இந்த மாதிரி ஒவ்வொரு உயிராக அவங்க பரிணாமம் எடுக்கிறாங்க. அடுத்து மனிதனுக்கு வரும்போது பகுத்தறிவு, எண்ணங்கள் இருக்குது, சிந்தனை இருக்குது, இறைவனை பற்றினது இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இது எப்படி செதுக்கப்படணும், தெய்வமாக எப்படி ஆக முடியும், அடுத்த பரிணாமம் என்னங்க? இப்போ மனிதனோட முடிஞ்சிருச்சா, அப்புறம் ஏன் வந்து மாணிக்க வாசகர் வந்து தேவராய் முனிவராய் அப்படின்னு சொன்னார்? அப்போ தேவராய் முனிவராய் அப்படின்னு யார் ஆக்குவா நம்மளை? உங்களை சுற்றி இருக்கிற ஒரு 100 பேர், வீட்டுக்குள்ளே ஒரு 5-6 பேர், தொழில் செய்கிற இடத்துல ஒரு 10 பேர், இவங்கெல்லாம் தான் முனிவராய் தேவராய் நம்மளை ஆக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. அது மேம்பாடு தானே? அது எப்படி சலிப்பாகும்? அது எப்படி உங்களுக்கு வேதனையை தரும்? அது மங்களம் தானே? இப்போ நீங்கள் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தால் தானே மூவ் ஆகுவோம். நம்ம 3 வேளை சாப்பிட்டு பசிங்கிற உணர்வே வராமல் எதுவுமே செய்யாமல் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருந்தா அந்த அடுத்த லெவல் எப்படி நமக்கு கிடைக்கும்? அப்போ பல விஷயங்கள் கொடுத்து பல நபர்களின் மூலமாக நம்மளை செதுக்கிறாங்க. அதாவது உள்ளே இருக்கிற உணர்வை நீங்கள் மதிப்பு கூட்டல் பண்ணிக்கிட்டே வரீங்க. இப்போ தங்கம் இருக்குதுன்னா அந்த தங்கம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது? மொத மொத மண்ணுக்குள்ளேருந்து தங்கத்தை வெட்டி எடுத்தாங்கன்னா அது பார்க்கும்போது எப்படி இருக்குது? நல்லா இருக்காது, கருப்பாக தான் இருக்கும். அதை நெருப்பில் சுடணும், அடிக்கணும், தட்டணும், உருக்கணும், இழுக்கணும், கம்பியாக வளைக்கணும், அப்புறம் அது வடிவத்துக்கு பண்ணி அதை ஆபரணமாக மாற்றி அதை அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்போ தானே அதுக்கு மதிப்பு அதிகம். வெறுமனே பூமிக்குள்ளாரையே அப்படியே இருந்ததுன்னா அதுக்கு என்ன மதிப்பே இல்லையே. தங்கமாக இருந்தால் கூட அது எவ்வளோ ப்ராசஸ் ஆகி வருது பாருங்கள். அப்போது ஒரு மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி வெளிப்படணும். எப்படி வெளிப்படும்? கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. கறந்த பாலுக்குள்ளார நெய் இருக்குது. அது எப்படி, அந்த நெய்யை எப்படி எடுக்கணும்? அந்த நெய்யை எடுக்கணும்னா எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது? கறந்த பாலுக்குள்ளார இருக்கிற நெய்யை எடுக்கணும்னா பாலை காய வைக்கணுங்க. பாலை காய்ச்சணும். காய்ச்சினதுக்கப்புறம் ஆற வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஊற்றி புறப்போடணும். வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். காத்திருந்தால் தயிராக கொஞ்சம் நேரம் காத்திருந்தோம்னா தயிராக மாறும். மறுபடியும் அந்த தயிரில் மத்தை வச்சு தண்ணியை ஊற்றி கடையணும். நல்லா கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை எடுத்து மறுபடியும் உருக்கணும், நெருப்பில் போட்டு உருக்கணும், நெய் வரும். நெய்யோட மதிப்பு, நெய் எப்போ எவ்வளோ நாளைக்கு தாங்கும், கெட்டு போகாமல் இருக்கும்? பால் எவ்வளோ நாளைக்கு தாங்கும்? கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச நேரத்துக்கு. பால் வந்து கொஞ்ச நேரத்துக்கு தாங்கும். தயிர் ஒரு நாளைக்கு தாங்கும். வெண்ணெய் சில நாளைக்கு தாங்கும். ஆனால் நெய் சில வருடங்களுக்கு தாங்கும். அப்போ அந்த நெய்க்குள்ளார
அந்த நெய்யை வர வைக்கணும்னா அந்த பாலுக்குள்ளார இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுபோல் மனிதன் உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய தெய்வீகத்தை, மனிதத்தை, தேவர் குணத்தை, ஞானத்தை விழிப்படைய செய்வதற்கு, பரிணாமத்தை விழிக்கச் செய்தவர்கள், குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான், மனிதனிலிருந்து மகான் பிறக்க வேண்டும். அந்த மனிதனிலிருந்து மகான் பிறக்க வேண்டும் அப்படின்னா என்னங்க? யார் உங்களை புனிதனாக்குவார்கள்? உங்கள் சூழ்நிலை, உங்களை சுற்றி இருக்கிற உறவு, இதுதான் உங்களை மகானாக்கும். நன்றி சொல்லணும். உறவுகள் மூலமாக நீங்கள் மேம்பாடு அடைகிறீர்கள். அப்போது அணுகிற விதம், பேசுகிற விதம் மாறிடும். ஒரு 10 பேர் உங்கள் கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாரு கடவுள் பக்குவம் அடைவதற்கு. நம்ம ஏதோ செய்திருக்கிறோம், அது திருப்பி அவங்க நமக்கு செய்கிறாங்க. இதுதான் ஒரு சுழற்சி. அப்போ அந்த பக்குவம் வரும்பொழுது என்ன நடக்கும்னா, இந்த செதுக்க நீங்கள் மிளிர ஆரம்பிப்பீங்க. சில பேரை ஒதுக்கிடுவீங்க, சில பேர் உங்களை நல்லா பளிச்சுன்னு செதுக்கிட்டு போயிடுவாங்க, சில பேர் உங்கள் கூடையே இருந்து உங்களை மலர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அது நல்ல உறவுகளாக இருந்ததுன்னா உங்களை என்கரேஜ் பண்ணி, உங்களை மோட்டிவேட் பண்ணி, ஒரே இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தர் போதுங்க உங்களுக்கான நல்லதுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய நபராக ஒருத்தர் கிடைச்சிட்டார்னா, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரே ஒருத்தர் உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை உணர்வோடு இருந்தால் நீங்கள் வந்து உங்களோட வெற்றி சக்ஸஸ் ஆகிட்டே வரும். இப்போ எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்திப்பதை விட, நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் பிரார்த்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஈஸியாக கிடச்சிரும். அப்போது நம்ம என்ன செய்யணுங்க, நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை வைப்போம். உறவுகள் அப்படின்னா, ஒவ்வொரு உறவும் உராய்ந்து நம் மீது நம்மை பலப்படுத்த வந்திருக்கிறது, நம்மை வலிமைப்படுத்த வந்திருக்கிறது, நம்மளை காயப்படுத்த வரல, நம்மளை சோகப்படுத்த வரல, நம்மை இழக்கிறதுக்கு நாம் இங்கே வரவே இல்லைங்க. இந்த பிரபஞ்ச ஆற்றலில் இவ்வளோ பெரிய மகா சக்தி நம்மளை நம்ம எல்லாரும் சேர்ந்து துக்கப்படுறதுக்காக வந்திருக்கிறோம், அனுப்பிச்சிருப்பார். ஆழ்ந்து நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய கொண்டாட்டம் தெரியுங்களா? இவ்வளோ பெரிய உறவுகளோடு உறவாடுவது நிறைய பேருக்கு உயிர்ப்போடு இருக்கிறவங்களோட உறவாடுவது ரொம்ப சிக்கலாக இருக்குது. ஃபேஸ்புக்கில் உறவாடுவது ஈஸியாக இருக்குது. முகம் தெரியாத நபர்களோடு இப்போ எல்லாம் சாட்டிங், ஷேரிங், கமெண்ட்டு, லைக்கு இப்படி ஆயிட்டோங்க. உயிரற்ற ஒரு விஷயத்துக்கும் முகம் தெரியாத ஒரு விஷயத்துக்கு நேரத்தை ஒதுக்குறோம். உயிரோடு, உணர்ச்சியோடு, ஒரு ஜீவனோடு இருக்கிறவங்க கூட பேச முடியல, ரொம்ப விலகிட்டோம். ஒரு காக்கை இனத்தை பாருங்கள், எப்படி கூட்டமாக எப்படி ஜாலியாக இருக்காங்க. ஒரு எறும்பு கூட்டத்தை பாருங்களேன், அவங்களுக்கெல்லாம் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? எங்கேயாவது போய் படிச்சுட்டு வந்துச்சா? எவ்வளோ அழகாக ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் சேமித்து வைக்கிறாங்க, ஜாலியாக எல்லா இடத்துக்கும் போகிறாங்க வராங்க, இயற்கையோடு இணைஞ்சிருக்காங்க, ஞானத்தோடு வாழ்கிறாங்க. ஆனால் நமக்கு இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சிருந்தும் நேரத்தை எங்கே செலவிடுறோம், எங்கே உறவுகளோடு உறவாடுறோம்? கூட்டு குடும்பமாக இருந்தோம், எவ்வளோ பெரிய அமைப்பு தெரியுங்களா? அந்த குடும்பங்கிறது எவ்வளோ பெரிய அமைப்பு, நம்மளோட கட்டமைப்பே பெரிய பலமே என்ன தெரியுங்களா? குடும்பம்ங்கிறது தான். நம்பளுதுன்னு சொல்லுவோம், இது நம்ம வீடு, இது நம்பளுது. பேச்சு வழக்கில் எங்களுதுன்னே சொல்ல மாட்டோம், நம்பளுதுன்னு தான் சொல்லுவோம், என்னதுன்னு சொல்லவே மாட்டோம். ஆனால் இன்றைக்கி எனக்குன்னு தனியாக ரூம் வேணும், எனக்குன்னு எல்லாமே தனித்தனியாக வேணும், எல்லாமே அட்டாச்சாக இருக்கணும், பாத்ரூம் அட்டாச்சாக இருக்கணும், எனக்கு தனியாக இருக்கணும், மற்ற எல்லாம் உயிரோடு உயிர்ப்போடு இருக்கிறதெல்லாம் டிட்டாச் ஆகணும். இது வந்து என்னென்னா, தாழ்வு மனப்பான்மை அதிகம் கொடுத்துரும், விரக்தி அதிகம் கொடுத்துரும். கிடச்சிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும், எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சில காலகட்டத்தில் கிடைக்கல அப்படிங்கும்போது வாழ பிடிக்காது.
இன்றைக்கி அதிகமான தற்கொலை பண்ணிக்கிற நாடாக தமிழ்நாடு இருக்குது. அத்தனை ஞானிகள் வாழ்ந்த ஊரில் கற்றுக் கொடுப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, எதை கற்றுக்கணுங்கிறதுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை. ஒரு கேமை விளையாடுறாங்க குழந்தைங்க, அந்த கேம்லேயே பொழுது போக்குறாங்க. ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ரெண்டு, அம்மா அப்பா அவங்களுக்கு வேறு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வேறு சேட்டிங், இவங்களுக்கு வேறு. இன்டர்நெட் உலகம், இந்த இன்டர்நெட் உலகம் நிறைய நல்லது இருக்குது. இப்போ இன்றைக்கி யூடியூப்பில் நம்ம யோகம் சேனல் மூலமாக உங்ககிட்ட நம்ம வந்து பேசுகிறோம்னா ஒரு சோசியல் மீடியா, ஒரு இன்டர்நெட் உலகம் இருக்குது. இதில் நல்லது தான் எடுத்துக்கணும், நம்ம நல்லது எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும், நம்மை நாமே செதுக்கணும். குடும்பம்ங்கிறது நமக்கு மிகப்பெரிய வரம்ங்க, ஃபேமிலி கான்செப்ட் அப்படிங்கிறது. இதில் கணவன் மனைவி எத்தனை உறவுகள் இருக்குது யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ உறவுகள். ஒவ்வொரு உறவும் உங்களுக்கு ஒரு பாடத்தை, ஒரு அனுபவத்தை, ஒரு மேம்பாட்டை, ஒரு செதுக்குதலை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பிடிச்சி 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 நீங்கள் மேலே வரணும். நம்ம என்ன செய்யணும், பிடிச்சி 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 கீழே போகிறோம். இருக்கிற நிலையை விட கீழே, இருக்கிற நிலையை விட கீழே, அப்படியே கீழே போயிட்டே இருக்கோம். நீங்கள் மேலே வர்றதுக்கு தான் இந்த உறவுகள் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் மனித உடம்பிலிருந்து ஒரு அறிவு, ரெண்டு அறிவு, மூணு அறிவு, அஞ்சு அறிவு, இப்படி வந்து ஆறு அறிவில் உட்காந்துருக்கோம். நீங்கள் ஏழு அறிவு, எட்டாம் அறிவுக்கு போய் இறைவனின் அறிவை, இறைவனின் ஞானத்தை தொடணும்னா உங்களை ஒரு 100 பேர் செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. நன்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.